சமீபத்தில் காதலர் தினத்தன்று வெளியான தளபதி விஜய் நடிக்கும் பீஸ் படத்தின் பாடல் ஒன்று இணையத்தில் வைரலாகவே இருக்கிறது. இதைத் தொடர்ந்து நெட்டிசன்கள் அந்த பாடலை மீம்கள், ரீல்ஸ் என்று பல வகையாக ட்ரெண்டிங்கிலேயே வைப்பதற்கான வேலைகளை செய்து வருகையில், தற்போது ஒரு நெட்டிசன் இன்ஸ்டாகிராமில் ஹலமதி ஹப்பிபோ பாடலை மற்ற நடிகர்கள் பாடியிருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்று மிமிக் செய்து ரசிகர்களை நெகிழ வைத்துக் கொண்டிருக்கிறார். நடிகர் சிம்புவில் தொடங்கி அஜித்குமார், நவரசநாயகன், கார்த்திக், ரஜினிகாந்த், கமல்ஹாசன் என்று அனைவரையும் கலாய்ப்பது போல மிக அருமையாக குரல் மாற்றி பாடியிருக்கிறார். பாடகராகவும் நடிகராகவும் இருக்கும் தவணேசன் சிங்கப்பூரை சேர்ந்த தமிழர் ஆவார். ஒயிட் ஹவுஸ் என்ற ப்ரொடக்ஷன் கம்பெனி நடத்தி வரும் இவர் பலரை மிமிக் செய்து தனக்கென்று ஒரு ரசிகர் கூட்டம் தமிழ்நாட்டிலும் வைத்திருக்கிறார். இவரது இந்த வீடியோ மற்ற வீடியோக்களை விட அதிக வைரலாகி வருகிறது. சிம்புவிற்கு பாடி முத்தம் கொடுத்து முடித்து அஜித்திற்கு வசனம் போல பேசியது கேளிக்கையாக இருந்தது. கார்த்திக் பாடுவது புரியாதது போலும் ரஜினி பாடி முடிக்கையில் முத்து படத்தின் மிக பிரபலமான வசனம் எச்சச்ச கச்சச்ச போல பேசி இறுதியில் லல்லல்லா சொல்லி ரஜினியின் சிறப்பான சிரிப்பு சிரித்து முடிக்கிறார். கமலுக்கு ஏலே மச்சி மச்சி பாடல் ராகத்தில் அவர் பாடுவது போல பாடி காமித்தது ரசிகர்களுக்கு கேளிக்கையாகவும் குஷியாகவும் இருந்தது. இவரை போன்ற புது கலைஞர்களை அதிகமாக ஆதரிக்க வேண்டும் என்று நெட்டிசன்கள் இந்த வீடியோவை இணையத்தில் பகிர்ந்து வருகின்றனர். துயர் எனும் கடலில் சிக்கி தவிக்கும் வாழ்க்கை படகை கரை சேர்க்க கை கொடுக்கும் கரங்களும் கலங்கரை விளக்கம்தான். உண்மையை நிலைநாட்ட உங்களுக்கான ஓர் களம். ஏய்த்து பிழைப்பவர்களை எதிர்கொள்ள முடியாமல் விதியின் மீது பழி போடலாமா? விழிநீர் துடைத்து வழி தேடலாம் வா, உங்களின் கண்ணீரை துடைக்க உங்களுக்காக நான். புது பொலிவுடன் மெய்ப்பொருள் காண்பது அரிது சீசன் 2.